தம்ப்நெயில ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. நாட்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தொல்லைகள். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் ஃபன்னாவும் இருக்க போகுது. நம்ம இன்னைக்கு வீடியோல நிறைய பிசினஸ் பீப்புள், அதே மாதிரி நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோடைய வினோதமான பழக்கங்கள் என்ன அப்படிங்கறத தான் ஒரு தொகுப்பா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Facebook நிறுவனத்தோட ஃபவுண்டர் மார்க். இவர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ரெசல்யூஷன் எடுக்கிறதுல நம்பர் 1 पर्सन ஆங்க. இப்போ நம்ம நியூ இயர் அப்படினா ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படினு ரொம்ப இன்ட்ரஸ்டா எடுப்போம். எக்ஸாம்பிளா ஜிம்முக்கு போறது இல்லனா ஏதாவது ஹாபிட்ஸ் ஃபாலோ பண்றது அந்த மாதிரி. ஆனா மார்க் ஜூக்கர்பர்க் ஒரு படி மேல போய் ரொம்பவே சுவாரஸ்யமான ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2011ல தன் கையால வெட்டப்பட்ட மாமிச உணவுகளை மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படினு ஒரு வருஷம் அத ஃபாலோ பண்ணிருக்காரு. இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணலங்க. நம்ம வளர்த்த ஒரு பிராணியை நம்மளே கொண்டு சாப்பிடும்போது தான் நமக்கு அதோடைய வலியே உணர முடியும். ஸோ மற்ற உயிரினங்களை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப திங்கிங்கோட தேவையான அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த ரெசல்யூஷன் அவர் ஃபாலோ பண்ணதாக சொல்லியிருக்காரு. அமேசான் நிறுவனத்தோட சிஇஓ ஜெஃப் பேசோஸ் இவர் ஃபாலோ பண்ற வினோதமான ஹாபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பீசா ரூல். இவர் கண்டக்ட் பண்ற எல்லா மீட்டிங்லயும் இந்த 2 பீசா ரூலை அப்ளை பண்ணுவாராம். இந்த ரூல்ல என்ன ஆகும் அப்படினா இந்த ரெண்டு பீசாவை சாப்பிடக்கூடிய அளவுக்கு மக்களை மட்டும்தான் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. அதனால அந்த மீட்டிங்கோட முக்கியத்துவம் என்ன, அதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டா போதுமானது அப்படிங்கறத இதை வச்சு இவரால் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தான் கண்டக்ட் பண்ணுற மீட்டிங்ஸோட எஃபெக்டிவ்னஸை கீப் அப் பண்ணுறதுக்காக இவர் இந்த 2 பீசா ரூலை ஃபாலோ பண்ணுறாரு. ஆப்பிள் நிறுவனத்துடைய முன்னாள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவர் தனக்கு ரொம்ப விரும்பிய ஃபுட்டை நெட்டு நாட்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட் உள்ளவருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கேரட் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு வாரம் ஒரு மாதம் வரைக்கும் கேரட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த ஃபுட்டு இவருக்கு சளிச்சு போகிற வரைக்கும் ஒரே ஃபுட் ஸ்டைலில் ஒரே நல்ல 3 வேளைக்கும் சாப்பிட்ற பழக்கம் உடையவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிருமிகள் அப்படின்னாலே ரொம்ப அலர்ஜியாக, அதனாலேயே வெளியிடங்களுக்கு எங்கே போனாலுமே எலிவேட்டரை டச் பண்ணுறதுலேருந்து ஒரு டோர் நாபை தொட்டுறது வரைக்கும் ரொம்பவே யோசிப்பாராம். எப்போவுமே தனது கைகள் சுத்தமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹேண்ட் வாஷ் பண்ணுற பழக்கம் உள்ளவர் டொனால்ட் ட்ரம்ப். ஒருவேளை இந்த கொரோனாலாம் இப்போ வரும்னு முன்னாடியே கணிச்சிருப்பாரோ? ஃப்ளாப்பி டிஸ்க் மற்றும் பல சாதனங்களை கண்டுபிடிச்ச யோஷிரோ இவருடைய ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட் என்ன அப்படின்னா ரொம்ப டீப் டைவிங் பண்ணுறது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவர் தனிப்பட்ட முறையில் மரணத்திற்கு அருகில் போகிற அந்த உணர்ச்சி வரும்போது தான் எனக்கு நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியா வருது அப்படின்னும், அதனால தான் தன்னால் நிறைய பொருட்களை இன்னோவேட் பண்ண முடிஞ்சதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் சாவோட விளையாடி தான் இவ்வளோ பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்க ஆச்சரியமாகவே இருக்கு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட கோஃபவுண்டர் பில்கேட்ஸ். பில்கேட்ஸ்க்கு படிக்கிற காலத்திலேருந்தே ஒரு வினோதமான பழக்கம் இருந்திருக்குங்க. தான் உட்கார்ந்துருக்கிற சேரில் எப்பயாவது ரொம்ப தீவிரமாக யோசிக்கும் போது ஸ்விங்கில் ஆடுற மாதிரி ரொம்ப வேகமாக ஆட ஆரம்பிச்சிருவாராம். ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போதோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்கும் போதோ ரொம்ப வேகமாக சேர் ராக்கிங் பண்ணுறது இவருடைய பழக்கம். தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் எண்ணற்ற பொருட்களை நமக்காக கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காருங்க. இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வினோதமான பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட டீமில் யாராவது ஹையர் பண்ணும்போது சால்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாராம். இப்போ இவர் ஒருத்தர் ஹையர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்சனுக்கு சூப்பு கொடுப்பாராம். அந்த பர்சன் வந்து அந்த சூப்பை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் சால்ட் போட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனை இவர் வேலைக்கு எடுக்க மாட்டாராம். ஏன் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த சால்ட் அந்த பர்சன் ஆட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சூப்பில் ஆல்ரெடி சால்ட் இல்லைன்னு அவரே அஸ்யூம் பண்ணிக்கிட்டதா தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தனக்கு தெரியாத ஒரு விஷயங்களை முடிவு பண்ணுறவங்களை இவர் பெருசாக நம்புறதில்ல. 300 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த பிரெஞ்சு எழுத்தாளர் வால்டேர். காமன் சென்ஸ் இஸ் நாட் ஸோ காமன்னு ஒரு சூப்பரான கோட்ஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஃபேமஸ் கோட்டை எழுதினவர் இவர் தான். இவருடைய பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கப் காஃபி வரைக்கும் குடிப்பாராம். டாக்டர்ஸ் இவருக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் இந்த ஹேபிட்டை இவர் மாற்றிக்கவே இல்லை. ஆனாலும் இவர் 83 வருடம் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மன் இசைக்கலைஞரான பீத்தோவன்.
பீத்தோவன் சிம்பனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேமஸா ரொம்ப இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரும் காஃபி பழக்கத்துல ஒரு பெக்குலியரான ஹேபிட்டோட இருந்திருக்காருங்க. மார்னிங் காஃபிக்கு கரெக்டா ஒரு 60 பீன்ஸை எண்ணி எடுத்து அந்த பீன்ஸை பொடியாக்கி அப்புறம் தான் காஃபி போட்டு குடிப்பாராம். ஸோ இவரோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா அந்த 60 பீன்ஸை எண்ணி அதுலேருந்து காஃபி பவுடர் எடுத்து காஃபி குடித்தாதான் மார்னிங் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் மரியோ போன்ற பாப்புலரான கேம்ஸை இன்வென்ட் பண்ண ஷிகரு மியாமோட்டோ, இவர் தான் பார்க்குற எல்லா பொருட்களையும் அழக்கும் பழக்கம் உடையவர். தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையுமே அளந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதீதமான எண்ணம் கொண்டவராம். கையில் எப்பவுமே இன்ச்சு டேப்போடையே இருப்பாராம். எந்த பொருட்களை பார்த்தாலும் இது எவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும் அப்படின்னு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இந்த உணர்ச்சி ரொம்ப தீவிரமடையும் போது இன்ச்சு டேப் எடுத்து எக்ஸாக்டாக அந்த பொருளுடைய மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுப்பாராம் ஷிகரு. ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா போன்ற கம்பெனியுடைய ஃபவுண்டர் எலான் மஸ்க். இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்குங்க. அதனால நம்ம ஒரு ஹாஃப் அன் அவருக்கு என்ன பிளான் அப்படின்னு ஆஃபீஸ் ஒர்க்லெல்லாம் பிளானிங் போடுவோம். ஆனால் எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடத்துக்கும் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஷெட்யூல் பண்ணி பிளானரில் வச்சுருப்பாராம். இவர் பல கம்பெனிகளை பார்த்துக்கிறதுனாலையும் இவரோட வேலை ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலையும் இவரோட ஒரு 5 நிமிடங்களும் ரொம்பவே விலைமதிப்பற்றதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரோட பழக்கமும் எவ்வளவு வினோதமா இருக்குல்ல. இப்ப நம்ம பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வீடியோல எல்லாரையும் வந்து சீக்கிரமா மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.